சுதந்திர தின நிகழ்வில் தேசிய கீதம் பாடுவதற்கு மட்டும் 1 கோடி ரூபாய் செலவு. வெளியான தகவல். காலையில் வீடொன்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட 2 பெண்கள். பரபரப்பு சம்பவம். அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை குறைப்பு. புதிய விலை விவரம் வெளியானது. போக்குவரத்து சேவைகள் தொடர்பில் நாடளாவிய ரீதியில் அறிமுகமாகும் புதிய நடைமுறை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் எதிர்வரும் 4ஆம் தேதி கொழும்பில் நடைபெறவுள்ள 75வது தேசிய சுதந்திர தின நிகழ்வில் தேசிய கீதம் பாடுவதற்கு மாத்திரம் 1 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. சுதந்திர தின கொண்டாட்டம் தொடர்பான கூட்டம் இதை ஏற்பாடு செய்யும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சில் ஏற்பாடு நடைபெற்றது. சுதந்திர தின நிகழ்வின் ஏற்பாட்டாளர்கள் அனைவரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். கலாச்சார நிகழ்விற்கு 1,50,00,000 ரூபாய், தெற்கிலிருந்து வடக்கு வரையான சைக்கிள் சவாரிக்கு 2 கோடி ரூபாய், சுதந்திர தினத்தை கண்டுகளிப்பதற்காக தெற்காசிய நாடுகளில் இருந்து வருகை தரும் அந்நாட்டு தலைவர்கள், அதிதிகள் உள்ளிட்டவர்களின் தங்குமிடம் உள்ளிட்ட செலவுக்காக 1,90,00,000 ரூபாய் செலவாகும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது என்று நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த கொண்டாட்டத்தை ஒட்டி 1,000 ரூபாய் நாணயத்தாள்கள் 1,000 வெளியிடுவதற்கு மத்திய வங்கி தீர்மானித்துள்ளது. இதற்காக அவர்கள் கேட்டிருக்கும் செலவு 2,20,00,000 ரூபாவாகும். கொண்டாட்டத்தை பார்வையிடுவதற்காக வருபவர்கள் தற்காலிகமாக தங்குவதற்காக அமைக்கப்படும் கூராடன்களுக்கான செலவு 4 கோடி ரூபாய் ஆகும். அன்றைய தினம் தேசிய கீதம் பாடுவதற்கு செலவு 1 கோடி ரூபாய். தேசிய கீதம் பாடும் சிறுவர்களின் பயிற்சி, ஆடை, அலங்காரம், வாகன ஏற்பாடு, உணவு உள்ளிட்ட விடயங்கள் இதற்குள் அடங்குகின்றன. தேசிய கீதம் பாடுவதற்காக கொழும்பு பாடசாலைகளில் இருந்து 115 மாணவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இலங்கையின் 1வது பிரதமர் டிஎஸ் சேனநாயக்கவின் உருவச்சிலைக்கு போடப்படும் மலர் மாலைகளுக்கான செலவு 97,500 ரூபாவாகும் என தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. காலியில் வீடொன்றிலிருந்து மர்மமான முறையில் உயிரிழந்த 2 பெண்களின் சடலங்கள் போலீசார் மீட்டுள்ளனர். இந்த சடலங்கள் காலி எல்பிடிய பிரதேசத்தில் உள்ள வீடொன்றிலேயே மீட்கப்பட்டுள்ளன என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்றைய தினம் எல்பிடிய போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் இந்த சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 70 வயதிற்கும் 80 வயதிற்கும் இடைப்பட்ட 2 பெண்களை வாரூயிரிழந்துள்ளனர். மரணத்துக்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் போலீசார் சம்பவம் தொடர்பிலான தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக லங்க சதுச நிறுவனம் தெரிவித்துள்ளது. நாளை முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த விலை குறைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் 4 விலை இவ்வாறு குறைக்கப்பட்டுள்ளதாக சதுச நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன்படி 1 கிலோ காய்ந்த மிளகாய் 25 ரூபாய் குறைக்கப்பட்டு 1,675 ரூபாவாகவும், 1 கிலோகிராம் பெரிய வெங்காயம் 15 ரூபாய் குறைக்கப்பட்டு 165 ரூபாவாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் உள்நாட்டு சிவப்பரிசி 10 ரூபாய் குறைக்கப்பட்டு 169 ரூபாவாகவும், கோதுமைமா 5 ரூபாய் குறைக்கப்பட்டு 230 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படும் என சதோச நிறுவனம் தெரிவித்துள்ளது. பொது போக்குவரத்து சேவைகளுக்கு முட்கொடுப்பன வட்டைகள் மூலம் பணம் செலுத்தும் வகையிலான முறையை மீண்டும் அறிமுகப்படுத்த போக்குவரத்து அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. இது தொடர்பான ஒப்பந்தம் இன்று காலை கைச்சாத்திடப்பட்டது. கொட்டாவா மகும்புர பல்வகை போக்குவரத்து நிலையத்திலிருந்து இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும், பின்னர் இதனை நாடளாவிய ரீதியில் பயன்படுத்தும் வகையில் விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் மேலும் தெரிவிக்கப்படுகிறது. முதற்கட்டமாக பேருந்து சேவைகளுக்கு முட்கொடுப்பனவு அட்டை அறிமுகப்படுத்தப்பட்டு பின்னர் தொடர்ந்து சேவைகளும் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த கொடுப்பனவு அட்டையை அரசு வங்கிகள் ஊடாக பொதுமக்கள் பெற்றுக்கொள்ள தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. காலே மகும்புர இடையே அதிவேக நெடுஞ்சாலை பேருந்துகளில் பயணிக்க நாளை முதல் முட்கொட்பனவு அட்டைகள் வழங்கப்படும் எனவும், அவற்றை மக்கள் வங்கி மற்றும் தேசிய சேமிப்பு வங்கி ஆகியவற்றில் கொள்வனவு செய்ய முடியும் எனவும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுப்பின் வனைப்பாளர் கலாநிதி திலான் மிராண்டா தெரிவித்துள்ளார். சுதந்திர தின நிகழ்வில் தேசிய கீதம் பாடுவதற்கு மட்டும் 1 கோடி ரூபாய் செலவு. வெளியான தகவல். காலையில் வீடொன்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட 2 பெண்கள். பரபரப்பு சம்பவம். அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை குறைப்பு. புதிய விலை விவரம் வெளியானது. போக்குவரத்து சேவைகள் தொடர்பில் நாடளாவிய ரீதியில் அறிமுகமாகும் புதிய நடைமுறை.